ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இதுவரைக்கும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே பார்த்ததாக நினச்சி வருத்தப்படுற என் பிள்ளைக்கு இன்பத்தின் வழியை காட்டுவதற்காகவே இதை உடனே கேட்க சொன்னேன் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் இந்த நொடி முதலாகவே உன்னுடைய கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போகுது. உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுறதுக்கும் நீ நினச்சதை நடத்தி கொடுப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது இனியும் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதை காட்டிலும் வேறு என்ன எனக்கு முக்கியமான கடமை இருக்க போகுது? ஓ மனசில் நீ நினச்சிக்கிட்டு இருக்கபடியே உனக்கான அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெறுவதற்கான காலம் எல்லாமே கூடி வரப்போகுது. நீ நினச்ச விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும். தினமும் ஏகப்பட்ட குழப்பங்களுடனும் கவலையுடனும் இருந்த உனக்கு இப்பொழுது முழுவதுமாக மன நிம்மதி கிடைக்க வைக்கப் போகிறேன் செல்லமே. கவலைகளை முதல்ல நீ குறைக்கணும்னு நினச்சினா சில விஷயங்களையும் சில பேர் பேசிய வார்த்தைகளையும் மறந்து தான் ஆகணும். உன் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது உன் மனசை கஷ்டப்படுத்துகிற இந்த மாதிரி விஷயங்களை ஏன் நீ நினச்சி பார்க்குற? உன் மனசை நீ தெளிவுபடுத்தணும்னா முதல்ல இதிலிருந்தும் இந்த விஷயங்களை நினைக்கிறதுலேருந்தும் வெளியே வா. மற்றவங்க செஞ்ச செயலையும் அவங்க பேசின வார்த்தைகளையுமே நீ நினச்சிக்கிட்டு இருந்தா உன் வேலையையும் உன் வாழ்க்கையிலும் எப்படி நீ ஜெயிக்க முடியும்? உன்னை பற்றி குறை சொன்னவங்க முன்னால் நீ எழுந்து உயர்ந்து நிற்கணும்னு முடிவெடு. அதற்கான வழிகளை பற்றி மட்டுமே யோசி. உனக்கு துணையாக அப்பா நிச்சயமாக இருப்பேன். ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிறது உறுதி. யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னுடைய கண்ணீர் துளிகளை வீணாக்காதே செல்லமே. தேவையில்லாத எண்ணத்தை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு தைரியமாக இரு. உன் கூடவே அப்பா நான் இருக்கேன். மரங்கள் எப்பொழுதுமே அதிலிருந்து உதிரிகிற பூக்களை நினச்சிக்கிட்டு ஒருபோதுமே வருத்தப்படாத செல்லமே. அது மீண்டும் மலர்வதற்கான வேலைகளை தொடர்ந்து முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெறுது. அதே போல் நீயும் இதுவரை உன் வாழ்க்கையில் இழந்த விஷயங்களை நினச்சிக்கிட்டும் நடந்த விஷயங்களை நினச்சும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம தொடர்ந்து முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையை சாதனை படைச்சதாகவும் சந்தோஷம் மிகுந்ததாகவும் மாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். எதையும் தாங்கிக்கிற சக்தியை மட்டும் நான் உனக்கு கொடுக்கல, எல்லாவற்றிலும் சாதிக்கிற சக்தியையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேங்கிறத மறக்காத செல்லமே. உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற்று சாதிக்க முடியும், சந்தோஷமாக வாழவும் முடியும். என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த நொடியிலிருந்தே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். இந்த நொடி முதலாகவே உன்னுடைய கஷ்டம் எல்லாமே குறைந்து உன்னுடைய இஷ்டப்படி அத்தனை விஷயங்களும் உனக்கு சந்தோஷமாகவே நடக்கப்போகுது. சாதிப்பதற்காகவே பிறந்த குழந்தையல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.